வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப வானிலை ஆய்வு மையம் வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க, கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு கடலோர கர்நாடகம், ஆந்திரா, யானம், ராயலசீமா ஆகிய பகுதிகளில் பரவலான மழை முதல் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும், தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று கடலோர கர்நாடகாவில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையையும், வட உள் கர்நாடகாவில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கேரளா, மாகே, கடலோர கர்நாடகம், தெலுங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம், ஏனாம், ராயலசீமா உள்ளிட்ட இடங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இன்றும் நாளையும் குங்கன் மற்றும் கோவாவில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையையும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது விடுத்திருக்கிறது. லவண்யா, தற்போது வங்கக்கடல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்திற்கு என்ன மாதிரியான மழை நிலவரம் என்ன, என்ன தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள்? சமீப காலமாகவே தமிழகத்தினுடைய வானிலை நிலவரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணிக்க முடியாத ஒரு வானிலையாகத்தான் இருக்கிறது. பகலில் வெயில் சுட்டரித்தாலும் இரவில் ஒரு குளிர்ந்த ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தினுடைய அந்த வட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகள் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் கூட சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகள், அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, அரியலூர் ஆகிய பகுதிகளில் காலையிலிருந்தே அந்த மழை நிலவரத்திற்கான அந்த பதிவுகளை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதிகபட்ச மழை பொழிவும் தமிழகத்திற்கு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் டெல்டா மாவட்டங்களில் அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை தகவல்கள் ஏதாவது வெளியிட்டு இருக்கிறாங்களா வானிலை ஆய்வு மையம்? ஏற்கனவே கூறியது போல தரை காற்றானது 40 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்த கூடிய சூழ்நிலையில் கடலினுடைய சீற்றமானது அதிகரித்து காணப்படும். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாம் உருவாகும் பொழுது கடலினுடைய சீற்றம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக தங்களினுடைய பாதுகாப்பை கருதி மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்தது. அந்த வகையில் சில மாநிலங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே மீனவர்கள் கடலுக்கு செல்வது சற்று ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.